24 வருஷமா ஒயிட் வாஷ் செய்யப்படாத இந்தியன் டீம் நியூசிலாந்துக்கு எதிரான ஹோம் டெஸ்ட் சீரீஸ்ல ஒயிட் வாஷ் செய்யப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸின் தோல்வியின் மூலியமா இந்தியன் டீம் டபிள்யூடிசி ஃபைனல் போறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இந்த சீரீஸின் தோல்விக்கு யார் பிளேம் எடுத்துக்கணும் அண்ட் கௌதம் கம்பீர் தான் முக்கியமான காரணமா இந்த சீரீஸ் தோல்விக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get started. மும்பைல நடந்த கடைசி டெஸ்ட் மேட்ச்லயும் இந்தியன் டீம் ஒரு படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் கடைசி இன்னிங்ஸ்ல 147 எடுத்தா வின் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. பட் இந்தியன் டீமோட பேட்டர்ஸ் ரொம்பவே கிரம்பிள் ஆனாங்க. அண்ட் எஸ்பெஷலி ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி கடைசி 10 டெஸ்ட் இன்னிங்ஸாவே சொதப்பனான பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 13 and 19 கிட்ட தான் ஆவரேஜ் வச்சிருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா அவங்களோட ஃபார்ம் அப் பண்ணியே ஆகணும் இஃப் சப்போஸ் அவங்க ஃபியூச்சர்ல டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னா. அண்ட் ஆல்சோ இந்தியன் டீமோட பேட்டர்ஸ் கடைசி இன்னிங்ஸ்ல ஒரு சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க. ரிஷப் பந்தை தவிர யாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப்ளிகேஷனே பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹியூஜ் டிராபேக்காகவே இருக்க போறது இந்த டபிள்யூடிசி பயணத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த டபிள்யூடிசி ஃபைனல் போறது ரொம்பவே கஷ்டமானதாக விஷயமா தான் இருக்க போறது. பிகாஸ் இந்தியன் டீம் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல 3 மேட்சுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ பிஜிடியில நம்ம 5 games-ல் 4 games பாத்தீங்கன்னா ஜெயிச்சாகணும். ஸோ அது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயமா தான் இருக்க போகுது. அண்ட் இந்த லாஸ்க்கு முக்கியமான காரணமா நாங்க பாக்குறது ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி. பிகாஸ் ரொம்பவே டிஃபென்சிவான ஃபீல்ட் செட்டை பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாரு. அண்ட் அவரோட பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொதப்பலாக இருந்தது. ஸோ அது வந்து இந்தியன் டீமை லெட் அவுட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா க்ரூஷியலான இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆகிறதா இருக்கட்டும் இல்லைன்னா ரன் அவுட் ஆகிறதா இருக்கட்டும் ரொம்பவே ஹாண்டிங்காக இருந்தது இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ ரிஷப் பந்த், வாஷிங்டன் சுந்தர், சுப்மன் கில் போன்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைன் ஆஃப் கான்ஃபிடென்ஸை பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. என்னதான் ஜடேஜா அண்ட் அஸ்வின் ஓரிரு சமயத்தில் கொஞ்சம் கிரம்பிள் ஆனாலுமே ஜடேஜாவோட 10 wicket ஹாலாக இருக்கட்டும் இல்லை அஸ்வினோட எக்ஸலண்டான ஸ்பெல்லாக இருக்கட்டும் அது வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் தருது பிஜிடிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அண்ட் ஆல்சோ இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான முக்கியமான காரணம் கௌதம் கம்பீரோட செலெக்ஷன் பிளண்டரோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் நல்லா அடிக்கிற பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா அவர் கண்டினியூஸாக ட்ரா பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் ஆல்சோ அவரோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இல்லை இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் காஸ் ஃபார் கன்சர்னாக தான் இருக்க போகுது. அண்ட் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் கோச்சை பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணலை. அண்ட் ஆல்சோ ஸ்பின் கன்சல்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்பாயின் பண்ணலை. ஸோ அது வந்து ஒரு மெயின் ட்ராபேக்காக இருக்குமோ அப்படின்ற தோணல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியோட டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், சேம் வித் ரோஹித் சர்மா. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன, ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் திரும்பியும் கம்பேக் கொடுக்க முடியுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.